ரேஷனில் வாங்கக்கூடிய எண்ணெயை வந்து எப்படி வீட்லேயே அதை சுத்திகரித்து அதில் இருக்க பித்தம் அந்த தேவையில்லாத பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பயன்படுத்தலாங்கிறத வாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த இதுதான் நம்ம ரேஷனில் வாங்குகிற பாம் ஆயில் இல்லைங்களா. இது வந்து அப்படியே சாப்பிடும்போது ஒரு சிலருக்கு அந்த தலை சுத்தல் அந்த மாதிரிலாம் வரும். எண்ணெயை வந்து இந்த மாதிரி ஒரு கடாயில் ஃபுல்லாக கட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கலாம். நீங்கள் கட் பண்ணும்போது அந்த மேல் போர்ஷனை ஃபுல்லாக கட் பண்ணி போடாதீங்க, ஏன்னா அந்த சின்ன போர்ஷன் நம்ம மண்ணுக்குள்ளே போடும்போது அடைச்சிக்கிட்டு நிறைய ப்ராப்ளம் அதனால் வரும். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது தனியாக போடாமல் உங்களுக்கு அந்த ஒரே கவரோடைய அது போயிடும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல விரல் நீள அளவுக்கு இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு நசுக்கி வச்சுக்கலாம். இஞ்சை வந்து எப்போவுமே தோல் சீவிட்டு பயன்படுத்துங்க. அந்த தோலில் தான் அதோட நச்சு பொருள் இருக்கும். நல்லா இந்த மாதிரி நல்ல தோலை சுரண்டி எடுத்துகிட்டு கழுவிட்டு இடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கொத்து அல்லது ரெண்டு கொத்து அளவுக்கு முருங்கை இலை, புளி ஒரு சொலை அளவுக்கு எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது எண்ணெயை ஊற்றுனதும் இஞ்சி நச்சு போட்டிருக்கேன், புளியும் அது கூட சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா கொதிச்சு வர அந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கை கீரையை போட்டுப்போம். சப்போஸ் உங்கள்கிட்ட முருங்கை கீரை இல்லைன்னா கருவேப்பிலை இருந்தால் கூட கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து அளவுக்கு எடுத்துகிட்டு அலம்பிட்டு அதை இதில் சேர்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு நம்ம போட்ட இஞ்சி பார்த்திங்கன்னா மேலே மொறு மொறுன்னு எழுந்து வந்து பொறிஞ்சி வந்துடுச்சு. இப்போ முருங்கை கீரை இருக்க எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை தண்ணியில் நல்லா அலம்பிட்டு வடித்து வச்சுருந்தேன். அப்படியே தண்டோடைய ரெண்டு கொத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ இந்த எண்ணெய் அதில் இருக்க அந்த பித்தமெல்லாம் இந்த புளியும் இஞ்சியும் கரைச்சி எடுத்துக்கிட்டு நமக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பாருங்கள் நல்லா எல்லாம் முறுமுறுன்னு ஆனதுனால ஆற வச்சுட்டு எடுத்து வடித்து இப்போ நீங்கள் இதில் என்ன டிஷ் வேணால் செய்யலாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசையாக இருக்கேன். யான் பெற்ற இன்பம் தையகம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். கீப் ஆன் சப்போர்ட்டிங்க.